அனைத்து கொரோனா தடுப்பூசி மையங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு கவுண்டர்கள் அமைத்து முன்னுரிமை வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தடுப்பூசி செலுத்தும் முன்னுரிமை பட்டியலில் மாற்றுத்திறனாளிகளையும் சேர்க்க உத்தரவிட கோரி சமூக நீதி முன்னேற்றத்திற்கான மையத்தில் இணை நிறுவனர் மீனாட்சி பாலசுப்பிரமணியம் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு மாற்றுத்திறனாளிகளுக்கு கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம்கள் அமைக்க முடியுமா என்பது குறித்து விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளித்து அனைத்து தடுப்பூசி மையங்களிலும் சிறப்பு கவுண்டர்கள் அமைக்க தமிழக அரசு தயாராக இருப்பதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதையடுத்து தடுப்பூசி மையங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து வசதிகளுடன் சிறப்பு கவுண்டர்கள் அமைக்க தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். திருவண்ணாமலையில் ராணுவத்தில் ஆள் சேர்வதற்கான தகுதி பெற்றவர்களுக்கு பொது நுழைவுத் தேர்வு வரும் 25ஆம் தேதி சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற இருந்தது. கொரோனா பொது முடக்கம் காரணமாக அந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது நுழைவுத் தேர்வுக்கான தேதி www.joinindianarmy.nic.in என்ற இணையதளத்தில் பின்னர் அறிவிக்கப்படும். ராணுவத்தில் சேர தேர்வு பெற்றியாக வந்து அனுமதி அட்டையை பெற்றுக் கொள்ளுமாறு ராணுவ ஆள் சேர்ப்பு அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கிறது. ராணுவத்தில் பல்வேறு பணிகளுக்கு ஆள் சேர்ப்பதற்கான முகாம் கடந்த பிப்ரவரி 10ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை திருவண்ணாமலையில் நடைபெற்றது. சென்னை உட்பட கடலூர், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி ஆகிய 11 மாவட்டங்களில் இருந்து ராணுவத்தில் சேர்வதற்காக இந்த முகாம்களில் கலந்து கொண்டனர். அவர்களில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி முதுநிலை ஆசிரியர்களுக்கான தேர்வு பட்டியல் திருத்தி வெளியிடப்பட வேண்டும் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தவறான முடிவால் பாதிக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த 34 மாணவர்களுக்கு முதுநிலை ஆசிரியர் பணி வழங்கப்பட வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் ராம்தாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் முதுநிலை ஆசிரியர் நியமனத்தில் தகுதி அடிப்படையில் பொதுப்பிரிவில் தேர்ச்சி பெற்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மாணவர்களை பொதுப்பிரிவில் சேர்க்காமல் இடஒதுக்கீட்டு பிரிவில் சேர்த்தது செல்லாது என்று உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வாய்ப்புகளை இழந்துள்ள மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த 83 பேருக்கும் பட்டியல் இனத்தை சேர்ந்த 16 பேருக்கும் முதுநிலை ஆசிரியர் பணி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு நிறுவனம் இப்கோ தனது குஜராத் கலோல் மையத்தில் புதிதாக ஆக்சிஜன் நிலையம் ஒன்றை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளது. கொரோனா பாதிப்பினால் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்படும் மருத்துவமனைகளுக்கு இலவசமாக ஆக்சிஜன் வழங்குவதற்காக இந்த நடவடிக்கையை அந்நிறுவனம் தொடங்கியுள்ளது. மருத்துவ தரம் கொண்ட ஆக்சிஜன்களை தேவைக்கேற்ப பெரிய உருளைகளில் நிரப்பி உரிய மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நிறுவனம் கூறியுள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் கொரோனா சிறப்பு மருத்துவமனை புதுதில்லியில் இன்று முதல் செயல்பட உள்ளது. புதுதில்லி உள்நாட்டு விமான நிலையத்தின் அருகே உருவாக்கப்பட்டுள்ள இந்த கொரோனா மருத்துவமனையில் 500 படுக்கை வசதிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். அனைத்து படுக்கைகளும் ஆக்சிஜன் வசதிகள் பொருத்தப்பட்ட வென்டிலேட்டர்களுடன் கூடியதாக இருக்கும் என்று அவர் தமது ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 20 மாவட்டங்களில் 2வது கட்ட பஞ்சாயத்து தேர்தல் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. லக்னோ, வாரணாசி, அசாம்கர், இட்டாவா, சித்ரகுட், பக்பத், முசாஃபர்பூர், கௌதம்புத் நகர், பிஜ்னோர், அமோரா, படாயுன், இட்டா, மெயின்புரி, கனோஜ், லலித்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பஞ்சாயத்து தேர்தல் நடைபெறுகிறது. 6 மணி வரை நடைபெறும் தேர்தலில் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று மாநில தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. 4 கட்டங்களாக நடைபெறும் இந்த தேர்தல் வரும் 26ஆம் தேதி 3ஆம் கட்ட தேர்தலும் 29ஆம் தேதி 4ஆம் கட்ட தேர்தலும் நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 2ஆம் தேதி நடைபெறும். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியின் அருகே உள்ள வடுவூர் கோதண்ட ராமசாமி ஆலயத்தில் ஸ்ரீ ராமநவமி பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. ராமர் சன்னதியில் முன்பு உள்ள கொடி மரத்தில் கருடன் சின்னம் கொண்ட கொடி பூஜை செய்து ஏற்றப்பட்டது. அப்போது கோதண்ட ராமர் வில் ஏந்திய திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் கோவிலை சுற்றி உலா வந்து ராமர் மண்டபத்தில் எழுந்தருளினார். வரும் 22ஆம் தேதி கருட சேவை, 27ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறும். பக்தர்கள் கொரோனா கட்டுப்பாட்டு காரணமாக குறைந்த அளவிலேயே அனுமதிக்கப்பட்டனா்.